அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் கஜா புயல் ஏற்படுத்திய சேதத்திலிருந்தே மக்கள் இன்னும் வெளிவரவில்லை புயலால் பார்த்தீங்கன்னா நாகை புதுக்கோட்டை மாவட்டம் முற்றிலுமாக இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கு தமிழகத்தில் தென்கிழக்கில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இது தற்போது தென்மேற்கு நிலை கொண்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க தஞ்சை திருவாரூர் நாகை கடலூர் புதுவை நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் வெளியிடப்பட்டுள்ளது நாளை இரவுக்கு பின் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் பின் தமிழகத்தை ஒட்டிய கர்நாடகா பகுதியிலும் மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இது குறித்து வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசையில் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே பகுதியிலே நீடிக்கிறது இதனால் அடுத்து வரும் இருபத்தி நாலு மணி நேரங்களில் இது தமிழகம் மற்றும் புதுவை கடற்கரை பகுதியில் நிலை கொண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது இதனால் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பொழியக்கூடும் என்று கூறியுள்ளார் குறிப்பாக காஞ்சிபுரம் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் திருவாரூர் காரைக்கால் தஞ்சாவூர் அரியலூர் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக செங்கோட்டையில் எட்டு சென்டிமீ மீட்டர் மழையும் மணிமுத்தாரில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் பிற்பகலுக்கு பிறகு சென்னையில் மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளனர் நாளை தமிழகம் புதுச்சேரி தெற்கு ஆந்திரா கர்நாடகாவின் உள்பகுதி கேரளா ஆகிய மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழக வங்கக்கடல் பகுதியில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் வங்கக்கடல் மற்றும் மன்னர் வளைகுடா பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தங்கள் அதிகாரப்பூர்வ இணையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நாகை முதல் புதுச்சேரி வரை அடுத்த இரண்டு தினங்களுக்கு முப்பது சென்டிமீட்டர் வரை மழை பொழியலாம் என வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மழை பொழியும் இடங்களில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அதிக விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இது இந்திய வானிலை ஆய்வு மையம் காலையில் வெளியிட்ட ஒரு அறிக்கை தான் இதில் தான் சொன்னது போல அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வரையும் காற்று வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் அதே போல் நம்ம சொன்னது போல புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து வலுப்பெற்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க மேலும் கஜா புயலோட தாக்கம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக இருக்கு ஆனால் நிறைய இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தேவையான நிவாரண நிதி போகலை அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க ஊரில் சில தன்னார்வாளர்கள் அவங்களே முன்னாடி நின்று தேவையான அத்தியாவசிய பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் நீங்கள் உதவ முன்வரணும் அதாவது உதவணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் யார் ஹெட்டோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் உதவலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உதவிக்கிற நீட்டுறதுக்காக டெல்டா மாவட்டங்களுக்கு உதவுறதுக்காக சில மையங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கு ஸோ அவங்க மூலமாக கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் மேலும் வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா திரும்ப கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க மேலும் தற்போது பொறுத்து வர ஒரு சில ஊரில் நல்ல மழையும் ஒரு சில ஊரில் லைட்டாக லேசான மழையும் பெஞ்சிட்டு இருக்கு மேலும் நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊரில் தற்போதைய நிலவரப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ